வணக்கம். கதவு வழியாக இலங்கை செய்திகளுடன் நான் டொனிட்டா. சட்டத்தரணி டெனிஸ்வரன் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமை தவறானது என வடமாகாண சபை கலைக்கப்பட்டதன் பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த வருடம் ஆவணி 5ஆம் தேதி தீர்ப்பளித்தது. ஆனால் அந்த இடைக்கால கட்டளையை செயற்படுத்த முன்னாள் முதலமைச்சர் நீதியரசர் விக்னேஸ்வரன் தவறிவிட்டார். இதனால் சட்டத்தரணி டெனிஸ்வரன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கொன்றை அவருக்கு எதிராக தாக்கல் செய்திருந்தார். நீதியரசர் விக்னேஸ்வரன் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் பாராளுமன்றில் ஆற்றிய உரைகள் அவரை சிங்கள அதிதீவிர சக்திகளின் கோபத்துக்குள்ளாக்கியது. அத்தரப்புகள் இந்நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தற்போது கூர்ந்து அவதானிக்க தொடங்கியுள்ளன. இவ்வழக்கில் நீதியரசர் விக்னேஸ்வரன் குற்றவாளியாக்கப்பட்டால் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்க வேண்டி வரும் என்ற நிலையை இத்தரப்பினர் பெரிதும் விரும்புகின்றனர். இதனால் விக்னேஸ்வரனுக்கு எதிராக சட்டத்தரணி டெனிஸ்வரன் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை மீளப்பெறுமாறு இப்போது அரசியல் அவதானிகள், தமிழ் தேசிய ஆவலர்கள் மற்றும் தமிழ் சட்டத்தரணிகள் பலர் அவரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட சட்டத்தரணி கலாநிதி குமார வடிவேல் குருபரன், நீதியரசர் விக்னேஸ்வரன் தான் கடமையாற்றிய நீதிமன்றங்களின் கூண்டிலேறி சாட்சி சொல்வதை தவிர்ப்பது தமிழ் சட்ட சமூகத்தின் மாண்பை காப்பாற்றுவதற்கு அவசியம். கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் தமிழ் அரசியல்வாதி, அதுவும் ஒரு சட்டத்தரணி தொடுத்த வழக்கால் ஓர் நீதியரசர் குற்றவாளியாக காணப்பட்டார் என்றோ, பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்தார் என்ற இழிநிலை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தை தவிர்ப்பது அவசியம். இதனால் சட்டத்தரணி டெனிஸ்வரன் இன்றைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பெருந்தன்மையாக வாபஸ் பெற வேண்டும். அப்படி அவர் செய்தால் அவர் மீதான நன்மதிப்பு உயரும் என குறிப்பிட்டார். இவ்வாறு குமார வடிவேல் குருபரன் உட்பட பலர் முன்வைத்துள்ள கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ளார் வடமாகாண முன்னாள் அமைச்சர் பா டெனிஸ்வரன். என்னுடைய நோக்கம் முன்னாள் முதலமைச்சரை சிறையில் அடைக்க வேண்டும் என்பதல்ல, எந்த தவறும் செய்யாமல் வீண்பலி சுமத்தியது பிழை என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே வழக்கு தொடுத்தேன். அந்த நேரத்தில் எவரும் இதில் உள்ள நியாயப்பாடுகளை சீர்தூக்கி பார்க்க முன்வரவில்லை. எனக்கு பக்கபலமாக இருந்தது என்னுடைய நியாயப்பாடு ஒன்று மட்டுமே. கடந்தவை கடந்தவையாகவே இருக்கட்டும். இன்று எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் கதைக்காத ஒரு விடயத்தை எமது முதலமைச்சர் உரக்க சொல்லியிருக்கின்றார். முதற்கண் அதற்கு தலை வணங்குகின்றேன். இதனை எமது இனம் சார்ந்த ஒரு விடயமாகவே நான் பார்க்கின்றேன். அதன் பொருட்டு அவருக்கு பக்கபலமாக நான் எப்போதும் இருப்பேன். அது மட்டுமல்லாது குருபரனின் வெளிப்படையான கருத்துக்கு நிச்சயம் மதிப்பளிப்பேன் என்றும் கூறியுள்ளார் டெனிஸ்வரன். தனது தலைமையின் கீழ் உருவான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பாதுகாக்கும் அமைப்பில் ஈடுபட்டு வந்த ஜனாதிபதி சந்திரிகா தற்போது எதிர்கட்சிகளுடன் கைகோர்த்து ராஜபக்ஷ அரசுக்கு எதிரான போராட்டங்களில் களம் முழங்க உள்ளார். அரசமைப்பின் 20வது திருத்த சட்டம் மூலம் குறித்து எதிர்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள ஆர்ப்பாட்டங்களுக்கு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆதரவு தெரிவித்துள்ளார். தற்போது குறித்த ஆர்ப்பாட்டங்களின் எதிர்கால நடவடிக்கை தொடர்பில் எதிர்கட்சி தலைவர்களுடன் அவர் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டுள்ளார் என தெரிய வருகின்றது. அவர் விரைவில் பொது மேடைகளிலும் ஏறவுள்ளார் என்று நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கண்டி திகன உட்பட்ட அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பலமுறை ஏற்பட்ட நில அதிர்வு மனித செயற்பாட்டினால் உருவானது அல்ல, அதனை சாதாரணமாக நினைக்க முடியாதெனவும் தொடர் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியக இயக்குனர் பொறியியலாளர் சஜ்ஜன டிசில்வா தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக கண்டியில் ஏற்படும் நில அதிர்வினால் பாரிய பாதிப்புகள் ஏற்படலாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கண்டி பிரதேசத்திற்கு அருகில் பலமுறை ஏற்பட்ட நில அதிர்வுகள் கருத்தில் கொள்ளாமல் விடக்கூடிய விடயமல்ல. சிறிய நில அதிர்வாக பதிவாகினாலும் கடந்த 2ஆம் தேதி இடம்பெற்ற நில அதிர்வு கண்டி பெல்லைகளை நில அதிர்வு அளவீட்டில் தெளிவாக பதிவாகியுள்ளது. அத்துடன் மக கனதார ஓய மற்றும் ஹக்மன நில அதிர்வு அளவீட்டில் சிறிதளவில் பதிவாகியுள்ளது. இந்த நில அதிர்வு நிலைமை சுண்ணாம்புக்கல் அகழ்வினால் ஏற்படுவதாக கூறப்பட்டது. இருந்த போதிலும் அதனை உறுதியாக கூற முடியாதென தெரிவிக்கப்படுகின்றது. பல்கலைக்கழகங்களில் பகுடி வதையை தடுப்பதற்கு அரச புலனாய்வு சேவை மற்றும் ஏனைய புலனாய்வு அமைப்புகளின் உதவியை பெற்று தருவதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு பாதுகாப்பு அமைச்சு உறுதி அளித்துள்ளது என்பதை பாதுகாப்பு செயலாளர் மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன உறுதிப்படுத்தியுள்ளார். பல்கலைக்கழகங்களில் அதிகரித்து வரும் பகுடி வதையை தடுக்கும் நோக்கில் அரசாங்க புலனாய்வு சேவையை ஈடுபடுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
குற்றம் ஏதும் நிகழ்ந்தால் அல்லது நிர்வாகம் அழைப்பு விடுத்தால் தவிர வழக்கமாக பல்கலைக்கழக வளாகங்களுக்குள் போலீசார் நுழைவதில்லை. இந்த நிலையிலேயே பகுதிவதியை ஒழிப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்ட போது அரச புலனாய்வு சேவையின் உதவியை கோருவதற்கு அவர்கள் இணக்கத்தை தெரிவித்தனர் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். இதன்படி பகுதிவதைகளில் ஈடுபடுவோரை கைது செய்வதற்கும் புலனாய்வு சேவைகள் ஒருங்கிணைந்து செயற்பட்டு போலீசாருக்கு உதவிகளை வழங்கும் என்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் சம்பத் அமரதுங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அதிகாரங்களில் தலையிட வேண்டிய இடங்களை அடையாளம் கண்டு அதில் ஈடுபடாமல் நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கான கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுக்கும் பொறுப்பு நிபுணர்களின் கையில் உள்ளதாகவும் அரசாங்கத்தின் எதிர்கால பயணத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நிபுணர்கள் அமைப்புடன் கேட்டுக்கொண்டார். ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் நிபுணர்கள் அமைப்பின் தலைமை பதவியை ஏற்று நேற்றைய தினம் எதிர்கோட்டேவில் அமைந்துள்ள அதன் காரியாலயத்தில் முதல் முறையாக அமைப்பின் உறுப்பினர்களிடையே உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்கள் உட்பட்டு அனைத்து சமூகங்களின் பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் அளித்து அரசு அமைச்சகங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இதனூடாக தமது இலக்கை வெற்றி கொள்வதற்கான முறைமைகள் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது நிபுணர்கள் அமைப்பிடம் சுட்டிக்காட்டினார். வடக்கில் உள்ள அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளையும் ஒரே அமைப்பாக செயற்பட வைக்கும் நோக்கில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் குழு ஒன்று முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த குழுவினர் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன், தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட ஏனைய கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாடி இருப்பதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. எனினும் இந்த கூட்டணியில் இணைந்து கொள்வதற்கு இபிடிபி செயலாளர் நாயகமான அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மறுப்பு தெரிவித்து விட்டார் என்றும் கொழும்பு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் ஏனைய கட்சி தலைவர்களுடன் சேர்ந்து இந்த அமைப்பை முன்னோக்கி கொண்டு செல்ல தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாக ஏற்பாட்டாளர்கள் கூறியிருப்பதாகவும் அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.